welcome to my channel Abarnas crafiti. So இன்னைக்கு நான் எங்க அப்பா கூட ஷாப்பிங் போயிருந்தேன். நான் ஷாப்பிங்ல எடுக்கலாம் நினைச்சேன் பட் என்னால எடுக்க முடியல. சோ அத வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா எடுக்கறேன். சோ நான் என்னென்ன வாங்கிருக்கேன் அப்படி உங்களுக்கு காமிக்க போறேன். சரணா ஸ்டோர் தான் போயிருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன வாங்கிருக்கேன்னா ரெண்டு கலர் ஷீட். ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி ஆஃப் தி பேப்பர். 2 ரூபீஸ் தான். எங்கட்ட நிறைய கலர் ஷீட் இருக்கு அதனால தான் ரெண்டே ரெண்டு வாங்குனேன். அடுத்து என்ன வாங்கினா ஷார்ப்னர் வாங்கினேன். மிக்கி மவுஸ்ல அப்புறம் ஆங்கிரி பேர்ட்ல அப்புறம் இந்த மாதிரி ஷார்ப்னர்ஸ்லாம் வாங்கினேன். ஷார்ப்னர்ஸ் நிறைய வாங்கிட்டணும் அப்படின்னு தோணுது. பரவாயில்ல எப்படியும் யூஸ் ஆகும் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். ரேட் அங்கே நல்லா கம்மியாக தான் இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் வந்து பெர்மனன்ட் மார்க்கர் பிளாக் ஒன்று வாங்கினேன். ஸோ நம்ம ஒயிட் போர்ட் பண்ணோம் இல்லையா அந்த ஒயிட் போர்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால வாங்கினேன். அடுத்து பென் பென்சில் வாங்கினேன். ரெண்டுமே பென் பென்சில் தான். 0.7 1 0.9 1. ஸோ சூப்பராக இருந்துச்சு அதை ரெண்டுமே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கினேன்னா பென்னு வாங்கினேங்க. செலோவில் வந்து ப்ளூ வாங்கினேன். ரெண்டுமே வந்து ப்ளூ பென் தான் செலோவில் வாங்கினேன். இது வந்து நான் வாங்கினதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன். சரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததோ அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்றனால நான் ஒன்றே ஒன்று வாங்கிட்டேன். அடுத்து வந்து நான் ஒயிட் கலர் செலோடேப் வாங்கினேன். செலோடேப் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் அதனால செலோடேப் வாங்கினேன். இதோட ரேட் 5 ரூபீஸ் தான். அப்புறம் கலர் அதுவும் வாங்கினேன். இது வந்து நான் வந்து இன்னும் ரெண்டு வாங்கினேன் பட் ஆனால் அங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கவனிச்சு பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து கலர் பென்சில்ஸ் வாங்கினேன். ஸோ 6 இருக்கு, இதில் பின்னாடியும் இருக்கு. 25 ரூபீஸ் தான். ஸோ அதனால வாங்கினேன். வாங்கினோடனே கலர் பென்சிலை யூஸ் பண்ணிட்டேன் அதனால தான் பிரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபெவி கம் வாங்கினேன். ஃபெவி கம் வந்து 10 ரூபீஸ் இது. அவங்க ஆனால் சரவண ஸ்டோர்னா நமக்கு 8 ரூபீஸ்க்கு கொடுப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃபெவிகம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபெவிகம் எப்போவுமே நான் வாங்குவேன் அதனால நல்லா இருந்துச்சு. லெமன் ஃப்ளேவர்லாம் வாங்கினேன். அடுத்து இன்னொரு ஃபெவிகம்னு சின்னதாக வாங்கினேன். இது எதுக்கு நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைம் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பர்பஸ்க்காண்டி வாங்கினேன். ஸோ ஸ்லைம் வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள் மறந்துடாம. அப்புறம் ட்ரூ கிரிப் அப்படின்ற ஒரு கம்மும் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ். செம்மையா ஒட்டும், நீங்க இதை கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி பார்த்தப்ப சூப்பரா ஒட்டுச்சு அதனாலதான் வாங்குறேன். அப்புறம் ஸ்டேப்ளர் வாங்கினேன். எங்கிட்ட பழைய ஸ்டேப்ளர் இருந்துச்சு பட் ஆனால் அது பிஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்டேப்ளர் பின்னும் வாங்கினேன். ஸ்டேப்ளர் பின் பார்த்தீங்கன்னா 8 ரூபீஸ், அவங்க வந்து நமக்கு 7 ரூபீஸ்க்கு தராங்க. நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கினேன்னா வந்து ஐ டெக்ஸ்ட்ல வந்து டாஸ்லர் ஐலைனர் வாங்கினேன். இது வந்து 45 ரூபீஸ். இது வாட்டர் ப்ரூஃப் அதனால தான் இது வாங்கினேன் நான். நெக்ஸ்ட் என்ன வாங்கினேன்னா நெயில் பாலிஷ் வாங்கினேன். லியா நெயில் பாலிஷ் இதோட பேரு. 44 ரூபீஸ் தாங்க. இந்த பிரைட் கலருக்கு 44 ரூபீஸ் வர்த்தபிள் தான். அவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு நெயில் பாலிஷ், அதனால தான் வாங்கினேன். அடுத்து என்ன வாங்கினேன்னா கிளிட்டர் வாங்கினேன். கிளிட்டர் வந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன், ஃபுல்லாக கொட்டிடுச்சு. பாதி தான் இருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா கிளிட்டர் கொட்டிடுச்சே அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது கேர்ஃபுல்லாக வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கினேன்னா ஹாட்லூ. இது வாங்கி 1 வீக் ஆயிடுச்சுங்க. இது நான் ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணேன். நான் முடிஞ்சா வந்து லிங்க் கீழே ட்ரை பண்றேன், இது கூட வந்து 5 ஸ்டிக்கும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. நான் வீடியோ காண்டி ஓபன் பண்ணாம வச்சிருந்தேன் பட் எனக்கு ஒரு எமர்ஜென்சி யூஸ், அதனாலதான் நான் நேற்று ஓபன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கினேன். இப்போ எனக்கு மேக்ஸுக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஸோ அதனால ஃபேபர் கேஸ்டில் வந்து ஜாமெட்ரி பாக்ஸும் வாங்கினேன். அடுத்து என்ன வாங்கினேன்னா ஆயில் பெஸ்டில் வாங்கினேங்க. ஆயில் பெஸ்டிலோட ரேட் பார்த்தீங்கன்னா 55 ரூபீஸ், அவங்க நமக்கு வந்து 48 ரூபீஸ்க்கு தராங்க. இது எதுக்காண்டி வாங்கினேன்னா என்னோட ட்ராயிங் பர்பஸ் காண்டி வாங்கினேன். நான் அவ்வளோ பெரிய ட்ராயிங் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, சும்மா ஒரு பிகினர் தான். பட் எனக்கு எப்பவுமே நான் ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணுவேன் அதனால தான் ஆயில் பெஸ்டிலையும் வாங்கினேன். பழைய ஆயில் பெஸ்டெல்லாம் வந்து உடஞ்சி போயிடுச்சு அதான். அப்புறம் ஸ்கெச்சஸும் வாங்கினேன். ஸ்கெச்சஸும் வந்து எனக்கு எல்லா ஸ்கெட்சுமே எழுதலை, ஒழுங்காகவே எழுதுல, அதனால தான் வந்து ஸ்கெச்சஸும் வாங்கினேன். ஃபேபர் காஸ்டில் தான் வாங்கினேன். எப்போவுமே எதுனாலும் ஃபேபர் காஸ்டில் தான் வாங்குவேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ், ஆனால் அவங்க நமக்கு வந்து 38 ரூபீஸ்க்கு தராங்க. அடுத்து வந்து குட்டி நோட் புக் வாங்கினேன். இது வந்து என்னோட ரஃப் ஒர்க் காண்டி வாங்கினேன். ஸோ பேஜஸும் நிறையா இருந்துச்சு. இதோட ரேட் 25 ரூபீஸ், என்னோட ரஃப் ஒர்க் காண்டி இது வாங்கினேன். அடுத்து வந்து ஒரு கர்சீஃப் வாங்கினேன். இது வந்து நான் இதோட ரேட் நான் உண்மையிலேயே கவனிக்கல, ஆனால் இதோட ரேட் உண்மையிலேயே 2 மச் தான். 135 ரூபீஸ் தான். இது வந்து நான் புஷ் கர்சீஃப் அப்படின்னு சொல்லுவேன். 135 ரூபீஸ்க்கு இது வர்த்தபிளா அப்படின்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கினேன்னா ஸ்டிக்கர் வாங்கினேங்க. இது வந்து எப்போவுமே நான் எந்த கடைக்கு போனாலும் ஸ்டிக்கர் வாங்கிடுவேன் கண்டிப்பாக. ஸோ வந்து சின்சான்ல டோரிமோன்ல இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன்.
சோட்டா பீம்ல இல்லாத மாதிரி தோணுச்சு, அதனாலதான் சோட்டா பீம்லயுமே நான் வாங்கிட்டேன். கலெக்ஷன் நான் ஸ்டிக்கர் கலெக்ஷன் நிறைய பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு ஸ்டிக்கர் கலெக்ஷன் போற ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு தோடு வாங்கினேங்க. இதோட ரேட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்லி 28 ருபீஸ் தான் இதோட ரேட்டு. பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. செம்மையா இருக்கு இது. ஆக்சுவலி பார்த்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரேட்டும் கம்மியா இருந்துச்சு, அதான் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டுமே அந்த தோடு தான் வாங்கினேன். இது 28 ருபீஸ் தான். அதுவுமே இது வந்து நம்ம இப்படி இப்படியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த தொங்குறது வேணாம்னா இதையும் நம்ம கழட்டிட்டும் போடலாம். ஸோ இவ்வளோதாங்க நான் வாங்கின பொருட்கள், ஸோ எல்லா பொருட்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி, அபர்ணாஸ் கிராஃபிட்டி சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். பை பாய்.